ஓம் சாந்தி. 27/9/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம், இனிமையான குழந்தைகளே, காலனுக்கெல்லாம் காலன் உங்களை உங்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். ஆதலால் நீங்கள் நினைவின் மூலமாக பாவக்கர்மங்கள் என்ற சுமைகளை அழித்து விடுங்கள். தனது தேகத்தின் மீது உள்ள பற்றுதலை நீக்கிவிடுங்கள். கேள்வி: பக்தர்களின் எந்த ஒரு அழைப்பை பாபா கேட்கின்றாரோ அப்போது பக்தர்கள் குஷி அடைவதற்கு பதிலாக துக்கம் அடைகின்றார்கள். பதில்: பக்தர்களுக்கு எப்பொழுது துக்கம் வருகின்றதோ அப்போது கூறுகின்றார்கள், ஏ பகவானே, என்னை இந்த துக்கமான உலகத்திலிருந்து அழைத்து செல், இந்த மோசமான உலகத்தில் நான் வாழ தேவையில்லை. ஆனால் இந்த அழைப்பை கேட்டு பாபா அழைத்து செல்ல வரும் பொழுது அழுகின்றார்கள், நாங்கள் ஆரோக்கியமாக ஆகிவிடக்கூடிய ஒரு மருந்தை கொடுங்கள் என்று டாக்டர்களிடம் கூறுகின்றார்கள். பாடல்: தூரதேசத்தில் வசிப்பவரே. தூரதேசத்தில் பாபாவும் வசிக்கிறார், குழந்தைகளாகிய நீங்களும் வசிக்கிறீர்கள். இப்போது இந்த பாபா இங்கு ஏன் வருகின்றார், ஏன் அவரை நினைவு செய்கின்றார்கள் எல்லோரும் என்று பிறகு விரிவாக நாம் பார்ப்போம். ஆத்மாவை தூய்மையாக ஆக்க, நிரந்தரமாக தேகிய அபிமானி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தேகம் இருந்தாலும் தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவிடம் யோகம் செய்ய வேண்டும். சன்னியாசிகள் விகாரங்களை சந்நியாசம் செய்கின்றார்கள், யாருமே திரும்பி செல்வதில்லை. இங்குதான் மறுபிறவி எடுக்க வேண்டும், எடுத்தும் இருக்கிறார்கள். கடவுள் என்று கூறும்போது சர்வவியாபி என்று எண்ணுகிறார்கள், தந்தை என்று கூறும்போது சர்வவியாபி என்று சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் ஆத்மாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், நம்முடைய பாபா வந்து விட்டார் என்று புரிந்து கொண்டீர்கள். நம்மை யோகத்தால் தூய்மை ஆக்குகின்றார் அப்பா, டீச்சர், சத்குரு மூவரை நினைவு செய்ய வேண்டும். இங்கு குழந்தைகளுக்கு நேரில் வரும்போது அந்த உணர்வு ஏற்படுகிறது. அனைவரும் மோட்சத்திற்காக முக்திக்காக முயற்சி செய்கின்றார்கள். ஏனென்றால் உலகத்தில் மிகவும் துக்கமாக உள்ளது, அதனால் மோட்சம் அல்லது முக்தியை விரும்புகிறார்கள். அவர்களுக்கு தெரியாது உலகம் என்ற சக்கரம் சுழல்கிறது, நம்முடைய பாற்று அவசியம் அழிவற்றது என்று சன்னியாசிகளுக்கெல்லாம் தெரியாது. ஆகவே இப்போது புரிந்து கொள்ளலாம், யாருக்கு நல்ல பதவி கிடைக்கும் என்று கூட நல்ல தெளிவாக தந்தை விளக்குகின்றார். ஆகவே வரதானம் இல்லறத்தில் இருந்தாலும் சமர்ப்பணமாகி சேவையில் ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய பாப்தாதாவின் மன சிம்மாசனதாரி ஆகுக. ஸ்லோகன்: குறைந்த சமயத்தில் சங்கல்பங்களை மாற்றி அமைக்கவும் நிறுத்தி வைப்பதற்குமான யுக்தியை கற்றுக்கொள்வீர்களானால் புத்தியின் சக்தி வீணாகி போகாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா கேட்கிறார், பதிலும் அவரை கூறுகின்றார். யாருக்கு இங்கு நல்ல பதவி கிடைக்கும் பாருங்கள், இப்போது புரிந்து கொள்ளலாம். யாருக்கு நல்ல பதவி கிடைக்கும், எவ்வளவு சிரமமாக உள்ளது, இவற்றில் மிகவும் தொலைநோக்கு புத்தி இருக்க வேண்டும். ராஜ்யத்தினை பெற வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கணக்குழக்குகளை முடித்து கொள்ளுங்கள். யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் திருப்பி கொடுத்து கடனை முடித்து விடுங்கள். இவை கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கன்னியர்களுக்கு எந்த விதமான சுமைகளும் கிடையாது. படைப்பவர் அனைத்து கடமைகளையும் செய்து முடிக்க வேண்டும், பின்பு பாபாவிற்கு வாரிசாக ஆக முடியும். மாயை கூட நன்றாக தொந்தரவு கொடுக்கும், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். பாபா மிகவும் இனிமையானவர், அனைவரையும் தூய்மையாக்கி திருப்பி அழைத்து செல்கின்றார். அம்மாதிரியான தந்தை மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும், மிகவும் இனிமையானவர் அல்லவா? அப்படிப்பட்ட சத்யுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கும். ஆதலால் சொர்க்கத்தினை யாவரும் நினைவு செய்கின்றார்கள். யாராவது இறந்து விட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் என்று கூறுவார்கள். எத்தனை இனிமையான பெயர், எது கடந்து முடிந்து விடுகின்றதோ பக்தி மார்க்கத்தில் புகழ் பாடுகின்றார்கள். இம்மாதிரியான விஷயங்கள் சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருக்காது, நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
பாபா பூதத்தினை போல் காரியங்கள் செய்துள்ளார். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். இல்லையெனில் மாயை என்ற பூதம் விழுங்கிவிடும். நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா என்று நிச்சயம் செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சரீர நிர்வாகத்திற்கான காரியங்களை செய்ய வேண்டும். நீங்கள் கர்ம யோகிகள். 8 மணி நேரம் சரீர நிர்வாகம் செய்ய வேண்டும். பின்பு முயற்சி செய்யுங்கள். தனது முயற்சிக்காக என்று 8 மணி நேரம் ஒதுக்க வேண்டும். நாம் பாபாவுடையவர்கள் ஆகிவிட்டோம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சத்யவான் சாவித்திரியை உதாரணத்திற்கு எடுத்து கூறுகின்றார். அவருடைய சரித்திரத்தை சிறிது பார்ப்போம். பழங்கால பாரதத்தில் அஷ்டபதி என்ற பெயருடைய ராஜா ஆண்டு வந்தார். அவருக்கு குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. அதிக காலம் பகவானிடம் பிரார்த்தனை செய்து பின்பு அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு சாவித்ரி என்று பெயர் சூட்டினார். சாவித்ரி மிகவும் அழகாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாள். ஒரு முறை சாவித்ரி மிகவும் நல்ல பண்புள்ள சத்தியவான் என்ற இளைஞனை பார்த்தாள். தனது ராஜ்யத்தை இழந்திருந்த வயதான கண்களற்ற தாய் தந்தைக்கு மிகவும் இரக்கத்துடன் சேவை செய்து கொண்டிருந்தார். சத்தியவானின் பக்தி மற்றும் சிரத்தையானது சாவித்ரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் சத்தியவானை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் திருமணமான ஒரு வருடத்திலேயே சத்தியவானுக்கு மரணம் ஏற்பட்டது. தனது புத்திசாலத்தனத்தின் மூலம் அவள் தர்மராஜரிடமிருந்து தனது கணவனின் உயிரை கொண்டு வந்து மீண்டும் உயிர் பெறச் செய்துவிட்டாள். ஆனால் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய ஆன்மீக விளக்கம் என்னவென்றால், உங்களுக்கும் உங்களது பதிகளுக்கெல்லாம் பதியான பரமாத்மாவிடத்தில் உண்மையான உளப்பூர்வமான அன்பு இருக்க வேண்டும் என்று இந்த கதையின் மூலம் பாபா நமக்கு கல்வி புகட்டுகின்றார். ஆனால் இப்படிப்பட்ட கதைகள் கட்டுக்கதைகளாக இருக்கின்றன. ஒரு முறை சரீரத்தை விட்டு சென்ற ஆத்மா மறுபடியும் பழைய சரீரத்தில் திரும்ப வர முடியாது என்பதே உண்மையாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா இங்கு ஏன் வருகின்றார் என்ற ஒரு ரகசியத்திற்கு அவரே பதில் கூறுகின்றார். பாருங்கள். ஓம் சாந்தி. தூரதேசத்தில் பாபாவும் வசிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் வசிக்கின்றீர்கள். இப்போது இந்த பாபா இங்கு ஏன் வருகின்றார்? பாபாவை ஏன் நினைவு செய்கின்றார்கள்? ஹே பகவான், வாருங்கள், எங்களை வந்து அழைத்து செல்லுங்கள் என்று ஆத்மா கூறுகின்றது. தனது வீடாகிய முக்திதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். காலனைக்கெல்லாம் மேலான காலனை அழைக்கின்றார்கள். யாரை அழைக்கின்றோம் என்று பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். எங்களை தூய்மை இல்லாத உலகத்திலிருந்து விடுதலை செய்து கூடவே அழைத்து செல்லுங்கள். நாங்கள் இங்கு வாழ அவசியம் இல்லை. ஏதாவது ஆத்மா உடலை விடும்போது மிகவும் துக்கம் அடைகின்றார்கள், அழுகின்றார்கள். இந்த உடலிலிருந்து முக்தி செய்யுங்கள், அதாவது விடுதலை செய்யுங்கள் என்கிறார்கள். ஆனால் முக்தி செய்யும் போது கதறுகின்றார்கள், அழுகின்றார்கள். பக்தியில் அழைக்கின்றார்கள், ஆனால் புரிந்து கொள்வதில்லை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஜின் பூதத்தின் கதை. ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பிராமணர் இருந்தார். அவர் வேத சாஸ்திரங்களில் தலை சிறந்தவராக இருந்தார். அவரது மனைவி மிகவும் நல்ல பண்புள்ளவராகவும் சாந்தமானவராகவும் இருந்தார். வீட்டில் பிராமணரும் அவரது மனைவி மட்டுமே இருந்தனர். இதன் காரணத்தால் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளின் சுமைகள் அவரது மனைவியினிடத்தில் இருந்தது. சிறிது காலத்திற்கு பிறகு காரியங்கள் செய்து செய்து மனைவி களைப்படைய ஆரம்பித்தாள். மேலும் காரியங்கள் செய்வதில் செழிப்படைந்தாள். வேலையின் சுமையை குறைப்பதற்காக வழியை அவள் சிந்திக்கலானாள். அவள் தனது கணவரிடத்தில், நீங்கள் வேத சாஸ்திரங்களில் பண்டிதராக இருக்கின்றீர்கள், வேலை செய்யும் மனிதனாக மனிதனை உருவாக்கக்கூடிய ஏதாவது ஒரு யக்ஜத்தை உருவாக்குங்கள். வேலைக்காரனை வைத்தால் முழு நாளும் அவனது பின்னாலேயே சென்று கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் கிடைத்துவிட்டால் முழு நாளும் நம் கூடவே இருப்பார், அனைத்து காரியங்களையும் செய்வார், மேலும் கட்டளைப்படி நடக்கக்கூடியவராக இருந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று கூறினாள். பிராமணனுக்கு தனது மனைவியின் விஷயம் பிடித்திருந்தது. அவர் இதனை பற்றி சிந்திக்கலானார்.
பிராமணன் தனது வீட்டில் உள்ள ஓலைகளை படிக்க ஆரம்பித்தார். திடீரென்று ஒரு ஓலையில் பூதத்தை உருவாக்கும் யாக முறை அவருக்கு கிடைத்தது. பிராமணர் மகிழ்ச்சி அடைந்து யாகத்தை ஆரம்பித்தார். சிறிது காலத்திற்கு பிறகு யாக அக்னியிலிருந்து ஒரு பூதம் வெளிப்பட்டது. வேலை செய்வதற்காகவே பூதத்தை உருவாக்கியிருந்தார். அதனால் அதற்கு வேலைக்கார பூதம் என்று பெயர் வைத்தார். பூதமானது பிராமணர் மற்றும் அவரது மனைவி கூறுவதை மரியாதையுடன் செய்து வந்தது. அவர்கள் இருவரையும் தனது எஜமானர் என்று ஏற்றுக்கொண்டது. ஆனால் தனக்கு ஏதாவது வேலை ஓய்வின்றி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தது. ஒரு நொடி பொழுதும் வேலை இல்லை என்றால் பூதம் பிராமணனை சாப்பிட்டு விடும். பிராமணர் பூதத்தினை இந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். செய்வதற்கு வேலைகள் அதிகமாக இருக்கின்றன. அதனால் இதனை சதா வேலை செய்வதில் சுறுசுறுப்பாக வைப்பதில் எந்த குழப்பம் இல்லை என்றார். அந்த நொடியிலிருந்து பூதம் எஜமானரின் காரியங்களை செய்ய ஆரம்பித்தது. பிராமணரும் அவரது மனைவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அது அதிக நேரம் நிலைத்திருக்கவில்லை. பூதத்திற்கு எவ்வளவு பெரிய காரியங்களை கொடுத்தாலும் ஒரு வினாடியில் அதனை முடித்துவிட்டு பிராமணரிடம் வந்து நின்றுவிடும். வேறு ஏதாவது வேலை கொடுங்கள் என்று கூறும். பிராமணர் பூதத்திடம் பெரிய பெரிய தவளை பாத்திரங்கள், பழைய சாமான்கள் அனைத்தையும் சுத்தப்படுத்துமாறு கூறினார். இந்த வேலை செய்வதற்கு பூதத்திற்கு ஒரு நாளாவது ஆகும். குறைந்தது ஒரு நாளாவது அவர் பூதத்திடம் இருந்து விடுபட முடியும் என்று நினைத்தார். ஆனால் பூதம் அனைத்து வேலைகளையும் ஒரு வினாடியில் முடித்துவிட்டு மீண்டும் வேலை கொடுங்கள் என்று வந்து நேரியது. இது போன்று பல வேலைகளை கொடுத்தார். அது செய்துவிட்டு மீண்டும் பிராமணனிடம் வந்து நின்றது. அதனால் ஏணிப்படியில் ஏறி இறங்குமாறு உத்தரவிட்டார். இப்பொழுது பூதம் ஏணியில் ஏறி இறங்குவதில் மூழ்கியிருந்தது. பிராமணன் அழைக்காத வரைக்கும் பூதம் அந்த வேலையை செய்து கொண்டே இருந்தது. கட்டளை கொடுத்து கொண்டே இருப்பார், வேலையும் செய்து கொண்டே இருக்கும். மேலும் பூதத்தையும் சுறுசுறுப்பாக ஆக்கினார். இதன் மூலம் ஆன்மீக விளக்கம் என்றால் மாயை பூதம் போன்றதாகும். ஒரு ராஜயோகி நிரந்தரமான ஞான யோக வருமானத்தில் மூழ்கியிருக்க வேண்டும். இல்லையெனில் மாயை என்ற பூதம் ராஜயோகியை சாப்பிட்டு விடும். பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்ற வேலையை பாபா கொடுத்திருக்கிறார். பிரம்மகுமார் மற்றும் குமாரிகள் பூதத்தை போன்று சதா கவலையற்றவர்களாக ஆகி ஈஸ்வரிய மார்க்கத்தில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.
Thank you.